கர்நாடக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளதால் ஹைதராபாத் சென்ற காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் எம்எல்ஏக்கள் பெங்களூருவுக்கு திரும்பினர். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாஜகவை ஆட்சி அமைக்க அழைத்த ஆளுநர் எடியூரப்பாவுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இன்று காலை கர்நாடக சட்டப்பேரவை கூடுகிறது. இதில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பதவியேற்கின்றனர். பின்னர் மாலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. இதற்காக ஹைதராபாத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் எம்எல்ஏக்கள் பெங்களூருவுக்கு திரும்பினர். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.